அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தினுடைய சீனியர் பிரசிடென்ட் ரத்னவேல் பேசுகிறேன். எங்களுடைய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க உறுப்பினர்கள், நான் சிஎம்டியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஃபுட் கிரீன்ஸ் மார்க்கெட்டிங் யார்டு உறுப்பினர்கள், எங்களுடைய தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்திலிருந்து நாங்கள் ஆரம்பித்துள்ள முக்கியமான அமைப்புகளான யங் ஆண்டர்பிரனர் ஸ்கூல் என்ற எஸ் அமைப்பு, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர் என்ற இபிசி என்ற அமைப்பு, விமன் ஆண்டர்பிரனர்ஸ் என்ற வி என்ற அமைப்பு, டிஜிட் ஆல் என்ற டிஜிட்டல் அமைப்பு ஆகிய இந்த அமைப்பிலே இருக்கக்கூடிய தொழில் வணிகர்கள், ஏற்றுமதியாளர்கள், கம்ப்யூட்டர் மென்பொருளிலும் வன்பொருளிலும் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், அத்துடன் பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதலிலே நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப இந்த கொரோனா தொற்று நோய் ஊரடங்கு நேரத்தில் நாம் வீட்டிலேயே இருக்கின்ற பொழுது நமக்கு பல்வேறு சிந்தனைகள். முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒன்றும் பெருசா தெரியல, பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நிறுவனத்தை பற்றி நினைக்கின்ற பொழுது, அது மனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, ட்ரேடிங் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறது அப்படின்னு ஒரு அச்சம். இதில் நம்மள நிறைய பேர் வந்து சிறிய அளவில் முதலீடு செய்து வணிகம் செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நிதி ஆதாரம் எப்படி இருக்கிறது, அதாவது நாம் எதிர்பாராத செலவுகளை எல்லாம் எப்படி சந்திக்க போகிறோம் என்ற ஒரு அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்கள். ஒரு ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்திலும் பல பேர் இருக்கிறார்கள். இப்ப இந்த மன அழுத்தம், இந்த டிப்ரெஷன்லாம் தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தேவையில்லை என்பதை தான் நான் உறுதிபட சொல்லுவேன். நீங்க ஒன்ன நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அதாவது இந்த தொழில் வணிகம் செய்யும் பொழுது சில நேரங்களில் நமக்கு மட்டும் பிரச்சனை வரும், நாம் விழுந்து விடுவோம் சரிந்து, அதிலிருந்தெல்லாம் கூட நாம் எழுந்து வந்து இருக்கிறோம், வெற்றி கண்டிருக்கிறோம். இப்ப வந்து ஒரு ஒரு உலகம் முழுவதும், இந்தியா கூட சொல்ல முடியாது, உலகம் முழுவதும் வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், வளரப்போகிற நாடுகள், இந்த நாடுகள் எல்லாவற்றிலுமே ஒரு பொருளாதார தேக்க நிலை, பொருளாதார சீரழிவு வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குங்கிறத நாம் பத்திரிகை வாயிலாக பார்க்கிறோம். எல்லா கண்ட்ரிலையுமே ஜிடிபி குரோத் ரேட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நம்ம கண்ட்ரியில கூட பல பேர் IMF கணக்கீடு செய்திருக்கிறார்கள், ரிசர்வ் வங்கி கணக்கீடு செய்திருக்கிறது, ஃபிச் என்ற நிறுவனம் கணக்கீடு செய்திருக்கிறது, எல்லாம் 1.5 to 2 இப்போ அந்த ஃபிச்ங்கிற நிறுவனம் 0.8 இதுதான் நம்ம குரோத் அப்படின்னா குரோத்தே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் கணக்கீடு செய்ய, இதே மாதிரி தான் உலக அளவில். ஸோ இப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருக்குமே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கு. இப்போ நம்ம இதிலிருந்து எப்படி முன்னேறி செல்வது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ உங்கள் மனசுலலாம் ப்ரிடாமினண்டாக இருக்கிறது வாடகை எப்படி கட்ட போகிறோம், எலக்ட்ரிசிட்டி பாக்கி எப்படி கட்ட போகிறோம், வங்கி கடனை எப்படி கட்ட போகிறோம், அதுக்கு வட்டி எப்படி கட்ட போகிறோம், நம்மளோட கையில் பணம் இல்லையே, நிறையா பணம் செலவாகுமே, தொழிற்சாலைகள்லாம் தூர்ந்து போயிருக்கும், கடைகள் எல்லாம் சரக்குகள்லாம் கிட்டு போயிருக்கும், இதெல்லாம் சீரமைத்து எப்படி வாங்க போகிறோம், நம்மளோட கடன் வாங்கின எப்போ திருச்சி கொடுக்க போகிறோம், நம்ம வாங்கியிருக்கிற கடனை நம்ம எப்போ திருப்பி கொடுக்கறது, இந்த அழுத்தம் இதிலெல்லாம் நம்ம என்ன கேட்கறது அப்படின்லாம் உங்களுக்கு பல ஆலோசனைகள், பல கவலைகள் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல இதெல்லாம் உங்க வேலை இல்லை, இதை வந்து நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன அரசு கொடுக்கிறதோ, என்ன ரிசர்வ் வங்கி கொடுக்கிறதோ, மத்திய மாநில அரசுகள் என்ன கொடுக்கிறதோ அதுதான் நம்ம பெற முடியும். இதையெல்லாம் இந்த தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் மாதிரியான வர்த்தக சங்க பொறுப்புல கொடுத்துருங்க. நாங்கள் அதுக்கு நிறைய கோரிக்கைகள் வைக்கிறோம், வலியுறுத்துவோம், எடுத்து சொல்லுவோம்,
உங்களுக்காக நாங்கள் கேட்போம், நாங்கள் கேட்கறது பூரா கொடுத்துட போறதில்ல, ஏதோ கொடுப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ எது வந்தாலும் நாம் வெற்றி அடைவோம் அப்படிங்கிறதுல இந்த இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைத்து கொண்டு நாம் எப்படி முன்னேற்ற பாதையிலே செல்வது அப்படின்னு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால வந்து ஒரு மாற்று பாதையிலே நீங்கள் வெற்றிகரமாக பயணிக்க முடியும். முதல்ல நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்றது என்னன்னா, ஒரு ஒரு தன்னம்பிக்கை, நாம் இந்த சிக்கலிலிருந்து மீண்டு வந்து விடுவோம் அப்படிங்கிறது. அதாவது அந்த ஒரு கதை கூட உங்களுக்கு தெரியும், ஒரு புலி வேங்கி வேகமாக விரட்டி வருகின்ற பொழுது ஒருத்தன் கேன்வாஸ் எல்லாம் வேகமாக போட்டுக்கிட்டு இருப்பான், அடுத்தவன் கேட்பான் நீ என்னதான் ஓடினாலும் இந்த வேங்கையை விட நீ வந்து வேகமாக ஓடிட முடியுமான்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், நான் வேங்கையை விட அதிகமாக வேகமாக போக வேண்டியதில்லை, உன்னை விட நான் வேகமாக ஓடி சென்றாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து மற்ற நாடுகளை விட மற்றவர்களை விட நாம் எப்படி வேகமாக சென்று இருக்கக்கூடிய சிரமங்களை நாம் வந்து சீராக்கி கொண்டு முன்னேறுவது அப்படின்னு தான் யோசிக்கணும். இதுல டெய்லர் மேடா நம்ம யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது, சர்டன் ஜென்ரல் கான்செப்ட்ஸ் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தொழில், ஒவ்வொரு மாதிரியான பாதிப்பு, அவருடைய வசதிக்கு ஏற்ப அந்த பாதிப்பினுடைய அந்த தன்மையும் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ முதல்ல நமக்கு என்ன தேவை, எந்த லெவல்ல இருந்தாலும் சரி நமக்கு அந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக வேணும். இதை நாம் நிச்சயமாக எதிர்கொள்வோம், எதிர்கொண்டு வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அந்த முதல்ல தன்னம்பிக்கை இருந்ததான் நமக்கு வந்து அந்த தூரத்துல தெரியக்கூடிய அந்த வெளிச்சம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து என்ன, அடுத்து வந்து சிக்கனம். இப்ப இந்த COVID-19 அப்படிங்கிற தொற்றுநோய் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய பாடமே ஃப்ரூகல் இன் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எந்த செலவழிச்சாலும், அது வந்து நிர்வாக செலவாக இருந்தாலும், வீட்டு செலவாக இருந்தாலும், எந்த செலவாக இருந்தாலும், அதே ஒரு சிக்கனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை நாம் இப்போ பழகியிருக்கோம், நிச்சயமா நாம் கடைபிடிப்போம். அப்படி கடைபிடிக்கின்ற பொழுது எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து நம்மகிட்ட வந்து எவ்வளவு கேஷ் இருக்கோ அது போல நம்மகிட்ட வரணும். உங்களுடைய ஸ்டாக்கு வந்து நீங்க விற்கிறதாக இருக்கட்டும், நாம் கொடுத்திருக்கக்கூட கடனை வசூலிப்பதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து நமக்கு உரிய பணத்தை நம்மிடம் வர செய்ய வேண்டும். அப்புறம் செலவழிக்கிறதுல எவ்வளவு சிக்கனமா இருக்க முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலலாம் நம்ம அறியாமலேயே நம்ம அதெல்லாம் கட் பண்ணிடுவோம். வந்து டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் அப்படின்னா நம்ம வேணும்னா இந்த செலவு செலவழிக்கலாம், இல்லாட்டி செலவழிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அது தெரியும். இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஷாப்பிங் மால்ல போய் நிறையா, அதாவது அங்க போகும்போது பிளான் பண்ணியே போறதில்ல, அங்க போய் பார்த்ததெல்லாம் வாங்குறது, தேவை இருக்கா தேவையில்லைன்னு கூட பார்க்கறதில்ல. ஒரு ஒரு இந்த டிராவல் ப்ரெஷர் ட்ரிப் டிராவல் போறது, தேவையில்லாத ஜாமான்களை வாங்குவது, இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங். இதை வேணும்னா வாங்கலாம், வேண்டாட்டி விட்டலாம். இப்போ எல்லா அதெல்லாம் நம்ம கட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போ நம்மகிட்ட ஒரு ஜாமான் இருக்குது, முன்னாடியெல்லாம் என்னென்னா அதை தூக்கி போட்டு புதுசு வாங்குவோம். ஒரு காருன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு புது மாடல் வந்த உடனே அதை வாங்கணும்னு நினைப்போம். இப்போ என்ன நினைப்போம், இது ஓடுதில்லை, பிரச்சனை இல்லாமல் ஓடுதில்லை, இது போதுமானது, இப்போ இதுக்கு போய் மாற்றி அதுக்கு இவ்வளோ செலவழிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் வரும். ஸோ இந்த மனப்பக்குவத்தை நாம் வளர்த்து கொண்டு நாம் சிக்கனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து உங்களுக்கு எல்லாம் எஸ்ல சரி இபிசி எல்லாத்துலேயுமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, பிஸ்னஸ் பிளானிங். பிஸ்னஸ் பிளான் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், அடுத்த வருஷத்துக்கு என்ன, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிளான் பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அதெல்லாம் மறந்துட்டு ஒரு 3 months, 6 months இல்லாட்டி 1 year பிளான், ஒரு ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ் பிளான், இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்முடைய தொழிலுக்கு நாம் எப்படி அதை டெவலப் பண்றது அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பிசினஸ் பிளான் தான் நீங்க வந்து இதுக்கு போட்டு இதை அமலாக்கம் செய்யும். அப்புறம் வந்து ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தட் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டி வரும். நான் சொன்னேன்ல, இப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து செலவழிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க, நம்ம எப்படி தயங்குறோமோ அது மாதிரி தான் அவங்களும் தயங்குவாங்க. ஸோ அவங்களுடைய பிஹேவியர், அதாவது கஸ்டமர் பிஹேவியர்
டோட்டலா மாறி போயிருக்கும். நீங்க வந்து இந்த கோவிட் 19 பிறகு உங்களுடைய நிறுவனத்தை எல்லாம் திறந்து கஸ்டமர்ஸ் நீங்க அணுகும் பொழுதுதான் நீங்க பார்ப்பீர்கள் ஒரு வித்தியாசமான கஸ்டமர்ஸ். ஒரு கஸ்டமர் பிஹேவியர்லே சேஞ்சஸ் நிறைய தெரியும். பழைய மாதிரி பிஹேவியர்ஸ் இருக்காது. நான் சொன்னது மாதிரி தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்க மாட்டார்கள். ரெண்டாவது வந்து இந்த இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங்ல நம்ம ஆன்லைன் ட்ரேட விரும்புறோமோ விரும்பலையோ நம்மளால முடிந்த வரைக்கும் ஆன்லைன் ட்ரேட்ல போய்தான் ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். இப்ப வந்து எல்லா என்ன ஈவன் ஒரு பலசரக்கு கடையில இருக்கிறவர்கிட்ட கூட போன்ல உங்களுக்கு என்னென்ன ஜாமான் வேணும் அப்படின்னு கேட்டுதான் மொத்த கடைக்காரரு அவர் டோர் டெலிவரி கொடுக்கணும்ங்கிற மாதிரி வந்துருச்சு. இன்னும் அந்த பர்சனல் கான்டாக்ட் எல்லாம் குறைஞ்சிரும். இந்த ஜிஎஸ்டி வரும்போது சொன்னாங்கல்ல, அதிகாரிக்கும் அசசிக்கும் அந்த பர்சனல் கான்டாக்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆன்லைன் தான் அப்படின்னு. அது மாதிரியான ஒரு சூழல் இப்ப வணிகத்துல வந்திருக்கு. அந்த ஆன்லைன் அந்த நேரடியான கான்டாக்ட் வேண்டியதில்லை. இவர் அங்கே போய் விலையை கேட்டு வாங்கி வர்றதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் தொலைபேசியிலேயே நம்ம வந்து பேசி நியாயமான விலையில தரமான பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வரும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டிங்ல எங்கெல்லாம் நம்ம ஆன்லைன் மார்க்கெட்டிங் சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் நமக்கு தேவை, கன்சியூமர் பிஹேவியர் எப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்முடைய பிசினஸ் பிளானை போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் தயவு செய்து எக்ஸ்பான்ஷன் போகவே போகாது. இட்ஸ் நாட் எ டைம் ஃபார் எக்ஸ்பான்ஷன். நம்ம வந்து எக்ஸிஸ்டன்ஸ் சஸ்டைனபிலிட்டி தான் இப்போ முதல்ல முக்கியம். நம்முடைய தொழிலை ஏற்கனவே இருந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு தான் அப்புறம் எக்ஸ்பான்ஷனை பத்தி பேசணும். ஸோ இட்ஸ் நாட் உங்களோட பணம் இருந்தாலும் கூட எக்ஸ்பான்ஷன் போறதுக்கு இது சரியான நேரம் இல்லை அப்படிங்கிறதே நீங்கள் தயவுசெய்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரியாக ஒரு 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 டிசிப்ளின்டா வந்து நம்ம வந்து நம்முடைய அடுத்த நடவடிக்கைகளை நாம் எப்படி செய்வது அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். இப்போ வந்து நான் சொன்னது மாதிரி சேல்ஸ் மிக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில செக்டார். உதாரணமா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு டூர் ஆர்கனைசர் அப்படின்னா நிச்சயமா வந்து கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு அந்த பிசினஸ் இருக்காது. டூரிஸ்ட் போறது மிக குறைவாக இருக்கும். ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கூட்டங்கள் திருமணங்கள்லாம் பெரிய கூட்டமாக நடத்தி இருக்கக்கூடிய திருமணங்கள் நடக்காது. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறவங்க மட்டுமே வந்து நடத்தக்கூடிய ஒரு திருமணமாகத்தான் இனிமேல் அதெல்லாம் நடைபெறும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிளீனாக வாட்ச் பண்ணணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இந்த COVID-19 எஃபெக்ட் என்ன, சில நல்ல நன்மைகள்லாம் நடந்திருக்கு. அதாவது அவங்க அரசுல சொன்னது மாதிரி விழிப்புடன் இரு, வீட்டில் இரு, தனித்திரு அப்படிங்க போகும்போது நம்ம அதையெல்லாம் அடாப்ட் பண்ணி வரும்பொழுது நம்ம வந்து அந்த சோசியல் டிஸ்டன்சிங் மேலே விழுகிற மாதிரி போய் நம்ம வந்து கியூல நின்னா நிற்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம அறியாமலேயே ஈவன் படிக்காதவங்க கூட அந்த டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் குட் திங், அதாவது பிளெஸிங் இன் டிஸ்கேஸ் மாதிரி சில நல்ல விஷயங்கள். நம்ம வந்து ஃபேஸில் மாஸ்க் போட்டுக்கிறது, அதே மாதிரி கைகளை தேவையில்லாமல் முகத்துக்கு போகக்கூடாது, கைகளை நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும், பேப்பர்களை கிழித்து போடக்கூடாது, பப்ளிக் பிளேஸில் வந்து எச்சில் துப்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டிசிப்ளினை இன்கல்கேட் பண்ணுறது ரொம்ப வருஷம் ஆகிருக்கும். ஒரு சோப்பு கம்பெனி சோப்பு கையை வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ விளம்பரம் பண்ணாங்க. ஆனால் இப்போ பாருங்க, ஒரு COVID-19 வந்துருச்சு, எல்லாருமே வாஷ் பண்ணுற பழக்கம் வந்துருச்சு. அந்த ஹேபிட் நம்ம இருக்கும் அப்படியே, அது வந்து மாறாது. ஸோ இந்த மாதிரியான நல்ல வழக்கங்கள்லாம் வந்துருச்சு. இதுல இருந்து என்ன வாய்ப்புகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? இப்ப வந்து மக்களுடைய வாழ்க்கை முறை மாறுகின்ற பொழுது இதுல எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே இருக்கக்கூடிய வாய்ப்பை இழக்கிறவர்கள் இந்த மாதிரியான இதை தேடி செல்லலாம், பொருட்களை தேடி சென்று அதை தயாரித்து கொடுப்பதில் நம்ம வந்து ஈடுபடலாம். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், சைனால வந்து முதலீடு செய்திருக்கக்கூடிய அந்நிய நாடுகள் எல்லாம் நம்ம சைனால மட்டுமே முதலீடு செய்தது தவறு. நம்ம வேற நாடுகளுக்கு போனோம், இல்லாட்டி சைனா பிளஸ் ஒன் நாடுகளுக்கு போகணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. சைனால இருக்கக்கூடிய கம்பெனிகள் இப்பவே வந்து நம்மளை இந்தியா இப்ப அசந்து போயிருப்பாங்க. இங்க உள்ள கம்பெனிகள் எல்லாம் விலைக்கு வாங்கலான்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது நல்லவேளை நம்முடைய மத்திய அரசு ரொம்ப சுதாரித்து கொண்டு அந்த மாதிரி வாங்குகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக் வேலை அதை வாங்க முடியாது, த்ரூ கவர்மெண்ட், கவர்மெண்ட் பெர்மிஷன் பண்ணி தான் வாங்க முடியும்னு சொன்னதுனால இங்கே ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய சில நிறுவனங்களை வந்து விலை குறைவாக பேசி சைனா மாதிரி நாடுகள் வாங்குவது தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள், மற்ற நாடுகளுடைய நிறுவனங்கள் எல்லாம் அடுத்து வரும்பொழுது இந்தியாவை தேடி வருகிறார்கள், வரப்போகிறார்கள்.
அதுல வாய்ப்புகள், அவங்க இங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வைப்பாங்க, அதுல எத்தனையோ வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க நல்ல நேரம் இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம கவரக்கூடிய வகையில, இதையெல்லாம் கேப்சர் பண்ணக்கூடிய வகையில நம்முடைய அடுத்த திட்டங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இப்போ நாங்கள் கூட அரசுக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையில ப்ரொடக்டிவிட்டி கூடணும் அப்படின்னா, நாங்கள் கடுமையாக வேலை பார்க்கறது மட்டுமல்ல, எங்களுடைய எம்ப்ளாயீஸ் ஸ்டாஃபுகளாக அதிக சம்பளம் கேட்கிறார்கள், ஏன்னா அவங்களுக்கும் செலவு அதிகமாக இருக்கிறது. அப்போ வந்து இந்த 8 hours 12 hours ஆக்கணும்னா அவங்களுக்கு சம்பளமும் கூடுதல் கிடைக்கும், ப்ரொடக்டிவிட்டியும் கூடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட சூழல்கள் வருகின்ற பொழுது அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் வந்து நம்முடைய தொழிலை இப்போ வந்து திரும்ப ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த சில்லறை வணிகமோ மொத்த வணிகமோ சின்ன இண்டஸ்ட்ரியோ பெரிய இண்டஸ்ட்ரியோ எல்லாம் அதை படிப்படியாக அவர்களுடைய அந்த தரத்துக்கு ஏற்றவாறு, அதாவது சிறுசு பெருசுங்கிற தரத்துக்கு ஏற்றவாறு நாம் வந்து பிஸ்னஸ் பிளான் போட்டு இதையெல்லாம் முன்னேற்றம் அடைய செய்ய முடியும். ட்ராப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம எப்பவுமே இண்டஸ்ட்ரி ரன் பண்ணும்போது அல்லது வியாபாரம் நடத்துகின்ற பொழுது இந்த நேரத்தில் இந்த நொடியில் இப்படியே எல்லாம் படுத்து விட்டு நமக்கு வணிகமே இல்லை என்றால் நாம் எப்படி முன்னேறுவது, அதற்கு இதை சமாளிப்பது எப்படிங்கிறது நம்முடைய எப்பவுமே திட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ட்ராப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமெண்ட் ஃபேக்டரியில் சிமெண்டை பேக் பண்ணி லாரியில் ஏற்றும் போது ஒரு 10 மூடைக்கு 20 மூடைக்கு 1 மூடையை டொப்புன்னு கீழே சொல்லுவாங்க, அது வெடிக்குதா அப்படின்னு பார்க்குறது. வெடிச்சா அந்த பேக்கிங் சரியில்லை, இது 4-5 இடங்களுக்கு போகும்போது சிமெண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகிடும், அப்போ அந்த பேக்கிங் சரியில்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ட்ராப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராப் டெஸ்ட்ல தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஏற்கனவே ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்கிறோம்னு பல விற்பனர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சவங்களும் இருப்பாங்க, அவங்க இதுக்குன்னு தனியாக ஃபினான்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு திடீர்னு ஒரு பிஸ்னஸில் ஒரு டல் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து எதை வச்சு நம்ம அதை மேக்கப் பண்ணுறதுங்கிறதுனா சில பேர் மட்டும் அந்த திட்டம் வச்சுருப்பாங்க. இப்போ இனிமேல் நாம் அந்த மாதிரியான திட்டங்களை வைத்துக்கொண்டு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து எழுவது எப்படி என்ற சிந்தனையும் நாம் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கிறது. எப்பவும் இதே மாதிரி இருக்கும் என்று நாம் கருத முடியாது. ஆகவே நான் சொன்ன இந்த மாதிரியான ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு ஏற்படக்கூடிய மாறுதலுக்கு தகுந்தாற்போல் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டு கண்டிப்பாக நாமெல்லாம் எழ முடியும், கண்டிப்பாக நாமெல்லாம் எழுவோம். உலகத்திலேயே எல்லா நாடுகளையும் விட நாம் முதன்மையாக பொருளாதாரத்திலே ஓடி சென்று வெற்றி கொடியை நாட்டுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.